ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது May 21 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு, தமிழக அரசு கொரோனா தொற்றுக்கு எந்த ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு கொரோனா தொற்றுக்கு எந்த ஹோமியோபதி மருந்தை பயன்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளது? ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்துறதுக்கு தான் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஆர்சனிகம் ஆல்பம் 30. அடுத்தது, கொரோனாவுக்கு ஐவர்மெக்டிக் டாக்ஸிசைக்ளின் அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடித்த நாடு வங்கதேசம் தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. தரக் ஆலம் அப்படிங்கிற ஒரு டாக்டருடைய குழு தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தரக் ஆலம் 3 நாளில் வந்து சுவாச பிரச்சனைகள் சரியாகும். 4வது நாள் கொரோனா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கொரோனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு வரும், ரிசல்ட் வரும். அடுத்தது, ஜிங்யூன் 201 மற்றும் ஜிங்யூன் 202 அப்படிங்கிற செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்பிய நாடு சீனா தான் அனுப்பியிருக்காங்க. ஜிங்யூன் 201 மற்றும் ஜிங்யூன் 202 என்ற செயற்கைக்கோளை விண்ணிற்கு அனுப்பிய நாடு சீனா அனுப்பியிருக்காங்க. குயிசோ 1A ஏவுகணை மூலமாட்ட அனுப்பியிருக்காங்க. குயிசோ 1A அப்படிங்கிற ஏவுகணை மூலமாக அனுப்பியிருக்காங்க. இதோட நோக்கம் என்னென்னா, விண்வெளி அடிப்படையிலான தகவல் தொழில்நுட்பத்தை ஆராயணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். விண்வெளி அடிப்படையிலான தகவல் தொழில்நுட்பத்தை ஆராயிறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்தது, ஐரோப்பிய கண்டத்தில் கொரோனா வைரஸ் இல்லாத முதல் நாடு ஸ்லோவேனியா. ஐரோப்பிய கண்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று இல்லாத முதல் நாடுன்னு அறிவிக்கப்பட்டது ஸ்லோவேனியா. அடுத்தது, ஆத்ம நிர்பர் பாரத் பாடல் பாடுபவர் லதா மங்கேஷ்கர் பாட போகிறாங்க. ஆத்ம நிர்பர் பாரத் பாட போகிறவங்க லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கர் கூட இன்னும் 200 பேர் பாடுவாங்க. என்ன பாடல்னா, ஜெயத்து பாரதம். ஜெயத்து பாரதம் அப்படிங்கிற பாடல் பாடுவாங்க. அடுத்தது, சுக்கூன் என்ற டிவி நிகழ்ச்சியை அறிமுகம் செய்த மாநிலம். சுக்கூன்கிறது ஒரு டிவி நிகழ்ச்சி, இதை அறிமுகம் செய்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீருடைய தூர்தர்ஷன் சேனலில் வந்து இதை ஒளிபரப்பியிருக்காங்க. ஒளிபரப்பின அமைச்சகம் எதுனா வந்து தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தகவல் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வரும். இது எதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்கன்னா, COVID-19 மூலமாக மக்கள் கொஞ்சம் பயத்துலேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்கிறதுனால அதை நீக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. சுக்குன் COVID-19 பீட் த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பேரில் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதுக்கு ஒரு உளவியல் நிபுணர் மூலமாட்டு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, சுக்கூன் என்ற டிவி நிகழ்ச்சியை அறிமுகம் செய்த மாநிலம் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீருடைய தூர்தர்ஷன் தான் அந்த நிகழ்ச்சியை வழங்குது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரும். பீட் த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பேரில் இதை கொடுக்குறாங்க. ஒரு உளவியல் நிபுணர் மூலமாட்டு ஆலோசனை வழங்கப்படும். COVID-19 எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் அந்த பயத்திலிருந்து மீண்டு வர்றதுக்காகவும். அடுத்தது, அன்னபூர்ணா திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம். அதாவது, மே அன்னபூர்ணா திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் மே அன்னபூர்ணா திட்டம்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காகனா, விவசாயிகள் அப்புறம் நிலம் வச்சுருக்கவங்களுடைய நலனுக்காக. இது ஒருடைய காப்பீட்டு நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். காப்பீட்டு நிறுவனம் ரிஸ்க் காப்பீட்டு நிறுவனமும், அதுக்கப்புறம் IRDA லைசன்ஸ் காப்பீட்டு நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மே அன்னபூர்வா திட்டம் அறிமுகம் செய்த மாநில மகாராஷ்டிரா, ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு காப்பீடு நிறுவனமும், IRDAங்கிற காப்பீடு லைசன்ஸ் காப்பீட்டு நிறுவனமும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த IRDA 1999 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதுக்காகனா, காப்பீட்டு நிறுவனங்களில் முன்னெடுத்து செல்கிறதுக்காக இந்த IRDA ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது, தட்பர் திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம். தட்பர் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம்னா ராஜஸ்தான் தான். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் நகரம் தான் அந்த தட்பர் திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. எதுக்காகனா, புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு போக்குவரத்து வசதியோ அல்லது பேருந்து வசதியோ ஏற்படுத்தி தரது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதுக்காக ஒரு உதவி எண்ணெயை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1950 அப்படிங்கிற எண்ணெய் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தட்பர் திட்டம் அறிமுகம் செய்த மாநிலம் ராஜஸ்தான், ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர். அது வந்து புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடு அல்லது பேருந்து வசதியை ஏற்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம்.
1950 அப்படிங்கிற ஒரு தொலைபேசி எண்ணையும் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது கோவிட் 19 கண்டறிய பயன்படுத்தும் காசநோய் சோதனை சாதனம். அதாவது ஐசிஎம்ஆர் என்ன சொன்னாங்கன்னா, காசநோயை கண்டுபிடிக்கக்கூடிய சாதனமான இந்த ட்ரேஸ் நேட் அப்படிங்கிற சாதனத்தை COVID-19 இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் கட்ட சோதனையில் பயன்படுத்தலாம்னு ஃபஸ்ட்டு April 10 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காஸ் இந்த COVID-19 வந்து உறுதிப்படுத்துறதுக்காகவே இந்த ட்ரேஸ் நேட் அப்படிங்கிற சாதனத்தை உபயோகப்படுத்திக்கலாம். COVID-19 உறுதிப்படுத்துவதற்காக எந்த காசநோய் சாதனத்தை யூஸ் பண்ணுறோன்னா ட்ரேஸ் நேட். அடுத்தது நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்கு. அது வந்து ஒரு செயலி, நேஷ்னல் டெஸ்ட் அபியாஸ அப்படிங்கிறது ஒரு செயலி, ஒரு ஆப் ஆகும். இது எதுக்காகனா, இந்த என்ஜினியரிங் அப்புறம் நீட் எக்ஸாம்லாம் நடக்கல, அதுக்கான பயிற்சிகளை வழங்குறது தான் இதனுடைய டெஸ்ட். மாதிரி தேர்வுகளை நடத்தும், அதுக்கு தொடர்ந்து இணைய இணைப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சேனல் பிடிச்சிருந்தேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.